ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இந்த வீடியோவில் கமோடிட்டி மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான பை செல் லெவல், எந்த லெவலில் பை பண்ணலாம், எந்த லெவலில் செல் பண்ணலாம், அதுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன, குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்தது, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன இருக்குது, இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஆன்லைன்லேயே. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட் பிரெக்ஸிட் ஓட்டு. ஸோ எதிர்பார்த்தது வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம், பட் அதே போலவே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் இன்னோட கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூகேவோட ஆனுவல் பட்ஜெட் ரிலீஸ் இருக்குது இன்றைக்கி. அது எந்த டைமில் வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம், எக்ஸாக்ட் டைமிங் இல்லை. அதே போல் ஈவினிங் 6 மணிக்கு டியூரபிள் கூட்ஸ் ஆர்டர் இருக்குது, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது, கோர் பிபிஐ அதாவது கோர் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கோர் டியூரபிள் கூட்ஸ் ஆர்டர், இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா. 8 மணிக்கு க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிற கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கலாம். கோல்ட் அண்ட் சில்வர் இன்றைக்கும் அகைன் ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் பார்க்க முடியுது. நேச்சுரல் கேஸ் ஃப்ளாட் டூ நெகட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் 0.6% பாசிட்டிவாக இருக்குது. அதே போல் யூஎஸ் க்ரூடு 0.6% பாசிட்டிவ், அது யூகேவோட பிரண்ட் க்ரூடு 0.3% பாசிட்டிவாக இருக்குது. மெட்டல்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அலுமினியம் ஜிங்க் இது ரெண்டும் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஜிங்க் வந்து அதிகபட்சமாக பார்க்கும்போது 2.5% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லெட் வந்து ஃப்ளாட் டூ பாசிட்டிவாக இருக்குது. நிக்கல் காப்பர் நெகட்டிவாக பார்க்க முடியுது. ஓவரால் கமோடிட்டியில் இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிரிப்டும் நெகட்டிவாக இன்றைக்கி ஓப்பன் ஆகலை, எல்லாமே பாசிட்டிவ். பட் ஆனால் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. கோல்டு மட்டும் 0.5%, க்ரூட் ஆயில் 0.5%. இதை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கிரிப்டும் வந்து ஃப்ளாட் டு பாசிட்டிவாக இருக்குது. காப்பர் அண்ட் நிக்கல் இது ரெண்டும் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னோட மார்க்கெட்டில். டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி பெரிய வால்டிலிட்டியோ இல்லை ஒன் சைட் மார்க்கெட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. 4015க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணலாம், 3955க்கு பிலோ ஷார்ட் போகலாம். இந்த ரெண்டு லெவலுக்கும் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ட்ரெண்டு மூவிங் ஆவரேஜில் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ், எம்ஏசிடிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் பார்க்க முடியுது, ஏடிஎக்ஸில் ஃப்ளாட் டூ நெகட்டிவாக பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் ட்ரெண்டு இப்போ கரண்ட் லெவலில் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா 3955 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 4015க்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கரண்ட் லெவலில் ஷார்ட் போனோம்னு நினைக்கிறவங்க போகலாம். பட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்றதுனால 4015க்கு மேலே போனால் மட்டும் பை பண்ணுங்கள், 3955க்கு பிலோ ஷார்ட் போகலாம். மூவிங் ஆவரேஜ் நேச்சுரல் கேஸ் மூவிங் ஆவரேஜில் பாசிட்டிவாக இருக்குது. எம்ஏசிடி ஏடிஎக்ஸ் இந்த ரெண்டு சிக்னல்லையும் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் பார்க்க முடியுது. இன்னோட ட்ரெண்டு பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு பார்க்க முடியுது. பட் ஓப்பனான பிளேஸ்லேருந்து ஒரு சின்ன சர்க்கிள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஒரு ஹையர் லெவலில் ஓப்பன் ஆகி ஸ்டில் வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டு வருது. 1.9350 பிலோ வந்து ஷார்ட் போகலாம். அதே போல் பை பண்ணும்போது நீங்கள் 1.92 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு பை பண்ணலாம். ஒரு ஃபால் வரும்போது பை பண்ணுங்கள், 1.92 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. லெட் ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ், எம்ஏசிடி ஏடிஎக்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து ஃப்ளாட்டாகவே பார்க்க முடியுது. ஒரு கிளியர் ட்ரெண்டிங் இல்லை. 146க்கு மேலே பை பண்ணலாம். அதே போல் 144க்கு பிலோ ஷார்ட் போகலாம். ஜிங்க் ஏடிஎக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. அதே போல் எம்ஏசிடி ஏடிஏ மூவிங் ஆவரேஜ் ரெண்டுத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. இன்னியோட லெவல் பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நியர்லி 193 அப்படின்ற ரேஞ்சிலிருந்து 199 ருபீஸ் அதாவது 200 நியர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஜிங்கில் பார்க்க முடியுது. இன்னியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்னியோட டே லோவான 199 வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம பை பண்ணலாம். அதே போல் நீங்கள் கரண்ட் லெவல்லையோ இல்லை ஷார்ட் ஒரு ஃபால் வரும்போது நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 197 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 197 பிலோ போகும்போது ஜிங்க் வந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 197 மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஷார்ட் போகிறத அவாய்ட் பண்ணலாம். நிக்கல் மூவிங் ஆவரேஜில் ஒரு ஸ்லைட் டேர்னிங் இந்த லைன் பிரேக் ஆகி ஃபாலோ ஆயிருக்கு.
எம்ஏசிடி ஏடிஎக்ஸ் இதுலேயும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பார்க்க முடியுது. 921 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் ஷார்ட் போகலாம். 921க்கு மேலே போச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து புல்லிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் பார்க்க முடியுது. 144 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் பை பண்ணலாம். காப்பர், காப்பர் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ், மூவிங் ஆவரேஜ் எம்ஏசிடி ஏடிஎக்ஸ் மூணுத்திலுமே வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பார்க்க முடியுது. இனியோட ட்ரெண்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகலாம், 453 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. அதே போல் 457 நேற்றோட டே ஹை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அந்த லெவலை தாண்டும் போது மட்டுமே இது ட்ரெண்டு புல்லிஷாக மாறும். அது வரைக்கும் அகைன் வந்து ஒவ்வொரு ரைஸ்லையும் நீங்கள் ஷார்ட் போகிறத இனிஷியேட் பண்ணலாம். கோல்டு, கோல்டு ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். நேற்றோட அதாவது லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி, கடந்த வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதியோட ஹை வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 32,230 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. அந்த லெவல் இன்றைக்கி வந்து கிராஸ் ஆகலை. ஸோ இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல் தாண்டாத வரைக்கும் அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கோல்டு வந்து கரண்ட் லெவலில் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ஸ்டாப் லாஸ் 32,000, 32,000 பிலோ போகும்போது மட்டுமே ட்ரெண்டு பேரிஷாக மாறும். சில்வர் ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்டு. நேத்தியோட டே லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணலாம். 38,500 அப்படின்ற ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 38,500 பிலோ வந்து போகும்போது மட்டுமே ட்ரெண்டு பேரிஷாக மாறும். ஒரு ஃபால் வரும்பொழுது நீங்கள் பை பண்ணுங்கள். அதாவது 38,600-700 அப்படின்ற ரேஞ்ச் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். 38,500 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த இன்ட்ராடே லெவல் இன்னோட மார்க்கெட்டுக்கு, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெவல் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா கமாடிட்டி மார்க்கெட் ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்றதுனால ஹையர் ரிஸ்க் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்.